தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். நெற்களஞ்சியமாம் தஞ்சை தரணியின் காவிரி டெல்டா பகுதியில் உள்ள ஒரு மாவட்டமாக உள்ளது திருவாரூர் மாவட்டம். விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட இம்மாவட்டத்தில் விவசாயம் சாகுபடி, நெல் கொள்முதல் நிலையங்கள், வேளாண் இடுபொருட்கள், காவிரி நீர், விவசாய தொழிலாளிகளின் பிரச்சினைகள் ஆகியவையே முக்கிய கூறுகளாக உள்ளன. திருவாரூர் தியாகராஜர் கோவில், பிரம்மாண்டமான கமலாலய குளம் மற்றும் பல சைவ வைணவ ஆலயங்கள் உள்ளன. திருவாரூர் தேர்வலம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தை கொண்டது. இம்மாவட்டத்தில் உள்ள 1,50,579 வாக்காளர்களில் 5,14,536 ஆண்களும் 5,35,087 பெண்களும் மற்றவர்கள் 70 பேருமாக உள்ளனர். 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் 3 திமுகவும் 1 அதிமுகவும் வெற்றி பெற்றன. 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் நன்னிலம் தொகுதியில் அதிகபட்சமாக 80% வாக்குகள் பதிவாயின. வரும் 6 தேதி அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் கே மாரிமுத்து, மன்னார்குடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சிவராஜ மாணிக்கம், திமுக வேட்பாளர் டி ஆர் பி ராஜா, திருவாரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம், திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன், நன்னிலம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆர் காமராஜ், திமுக வேட்பாளர் எஸ் ஜோதிராமன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மாவட்ட மக்களின் குரலை கேட்கலாம். முக்கியமாக பாதாள சாக்கடை இதுவரை எந்த இடத்திலும் வரவில்லை. ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் வரவில்லை. சென்னை தமிழ்நாட்டிலேயே முதல் சென்னையில் ஆரம்பித்த போது மன்னார்குடி பாதி பகுதி பாதாள சாக்கடை இருந்தது. அதன் பிறகு அதுக்கு வரவில்லை. பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் 2 பஸ் ஸ்டாண்டாக தனித்தனியாக இருப்பதை ஒருங்கிணைந்து ஒரே பஸ் ஸ்டாண்டாக செய்வது நல்லது. பேருந்து நிலையமும் ரயில் நிலையமும் வெவ்வேறு இடங்களில் இருப்பதால் மக்கள் போக்குவரத்து சிரமமாக உள்ளது. இரண்டும் ஒரே இடத்தில் அமையுமாறு ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். திருவாரூர் மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் 6 தேதி. முடிவு அறிவிக்கப்படும் நாள் மே மாதம் 2 தேதி.